இனிமையான வார்த்தைகள் உங்களோட ஆத்மாவை வந்து தேன்கூடு போல இருக்கும்னு சொல்றாரு. அது வந்து உங்களோட சரீரத்துக்கு ஔஷதமா இருக்கும் சொல்றாரு. மாம்சத்துல வெளிப்பட்ட இந்த தேவ குமாரன் தான் இயேசுவின் தத் ஸ்வரூபமாகிய இயேசு தேவனுடைய மகிமையின் தத் ஸ்வரூபமாக தத் ஸ்வரூபமாகிய இயேசுதா இந்த மாதிரி இனிமையான வார்த்தைகள் பேசினாரா. சோ இயேசுவோட இனிமையான வார்த்தைகள், சோ இந்த இனிமையான வார்த்தைகள் சரீரத்துக்கு ஔஷதமா இருக்கு, ஆத்மாக்கு மதுரமா இருக்கு. எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க. இந்த சம்பவம் வந்து எங்க வீட்லயே நடந்திருக்குதுங்க. ஒரு கணவன் மனைவி வந்தாங்க வீட்டுக்கு. அந்த கணவனோ வந்து முது எலும்புல வந்து அவருக்கு அந்த முது எலும்புல இருக்கிற அந்த மூளை வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ வலி வேதனை. அவர் வந்து இப்படி இப்படி போல தொங்கிட்டு தான் வருவார், ஊன்னு போல தொங்கிட்டு தான் வருவார். அவர் வந்து உட்கார முடியாது, எந்திக்க முடியாது, பழைய மாதிரிகள் நடக்கவே முடியாது. அவர் போகாத ஆயுர்வேதிக் கிளினிக் இல்லை, எடுக்காத நாட்டு மருத்துவம் இல்லை, எதோ பண்ணாங்க. அவங்க இயேசு அறியாத ஒரு குடும்பத்துல பொறுத்ததுனால எத்தனை கோயில் குளங்களை இறங்கி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண பிறகு கடைசியா எங்க நித்தியஜீவன் சபைக்கு தேடி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணனாலும் ஒண்ணுமே பண்ணலங்க. இனிமையான வார்த்தைகள் அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது. இதெல்லாம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டீச் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த இனிமையான வார்த்தைகள் நாங்க பேசி ஜபம் பண்ணி என்ன கொடுத்த தெரியுமா? மெடிசன் எதுவுமே கொடுக்கல, எண்ணெய. அதாவது ஒரு எண்ணெயை வந்து ஜபம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அந்த முதுகுன்ற பகுதியில் எங்கே வலி நிறைய இருக்கோ அங்கே வந்து தழுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி அந்த மனைவிக்கு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தைகள் அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி வேதனையிலிருந்து விடுதலை ஆகிட்டு வராரு. அவரை பார்த்து அவங்க குடும்பத்திலேயே வந்து ஈநாயமாக கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக பெண்ணை கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அந்த மனுஷனோட உள்ளம் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி கடைசி நேரத்துல தான் அவங்க நம்ம கிட்ட தேடி வராங்க. உள்ளம் உடைந்து போயிருக்கு அவங்களுக்கு, என்னடா இப்படித்தானே நம்ம வாழ்க்கை போக போகுது. அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும் தெரியுமா? இனிமையான வார்த்தைகள் இயேசு எப்படி பேசுறாரு? இனிமையான வார்த்தைகள் புது வாழ்வை கொடுக்கும், புது உற்சாகத்தை கொடுக்கும், புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசி ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை தான் மெடிசன் அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய ஜனங்கள் வந்து துயரப்பட்டு நோயினால் பாதிக்க படுறவங்களுக்கு வந்து இனிமையான நல் வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு புது வாழ்வை நீங்க கொடுங்க. ஆத்மாவை நோக்கடிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி துயரப்பட்டு வாடி வர ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ஆறுதல் கொடுக்கதா நல் வார்த்தைகளை அவர் பேசினாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சரி, இப்போ வந்து நம்ம லூக்கா 7 அதிகாரத்துல 37, 38, 48, 50 நம்ம படிச்சா தெரியும், நீங்க லேட்டர் படிச்சுக்கங்க. லூக்கா 7 அதிகாரத்துல 37, 38, 48, 50 நம்ம படிச்சா இந்த விஷயம் தெரிய வரும். ஒரு நாள் பாவத்திலேயே முழுகி தன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாங்களாம். அவங்க தேடி வந்துட்டு அவரோட காலை பிடிச்சிட்டு கண்ணீர் சிந்துனாங்களா. அவங்களோட கண்ணீர் வந்து அவங்களோட காலில் விழுந்து அவிழக ஆரம்பிச்சதற்கு அவங்க தலை மயிரினால அவரோட காலை வந்து தொடிச்சாங்களா, கண்ணீரிலே தொடிச்சாங்களா. தொடிச்ச பிறகு சுவாசன தைலத்தை வந்து அவர் காலில் பூசினாங்களா. எதற்காக தெரியுமா? இயேசு என்னோட பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இயேசு சொன்னார், அவங்கள பார்த்துட்டு உன்னோட பாவம் மிக மிக அதிகமான ஒரு பாவம் தான், ஆனாலும் உன்னுடைய பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது. இதுக்கு மேல நீ அந்த பாவம்
सतोषम तीर्त वा नान इंक
मूत मगर
வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 முதல்
தெரியாமலையோ பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் இருப்பாரு,
அவங்க குடும்ப ஜனங்க வந்து ஏதோ ஒரு பாவங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பாவங்கள் நீங்க செய்ய கூடாதுன்றது வந்து அந்த குடும்ப தலைவர் சொல்லிட்டு அத வந்து கவனிக்காம விட்டுட்டாரு அவளோ வந்து ஸ்ட்ராங்கா வந்து நீங்க பண்ண கூடாதுன்னு வந்து ஸ்ட்ரிக்ட்டாலாம் ஒண்ணு சொல்லல சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து ஆஃப்டர் 16 17 இயர்ஸ் ஆயிட்ட பேருக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு இந்த குடும்பத்துல இந்த பாவம் செஞ்சிருக்கிற இந்த குடும்ப ஜனங்கள வந்து நீ ஏன் கடிந்து கொள்ளல அந்த டைம்ல ஏன் நீ கேட்கல சோ அந்த கேட்காத பட்சத்துல அந்த வார்த்தைகள் வந்து அந்த பாவத்துல நானும் ஒரு பங்கா இருக்கிறேன்ற ஒரு துக்கம் அந்த குடும்ப தலைவனுக்கு வந்த பிறகு சோ அந்த தலைவனுக்கு உண்டான ஆறுதல் வார்த்தை என்ன சொல்றாரு அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து கன்ஃபெஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம வாயினால அறிக்கை பண்ணணும் மொத்தமே வந்து நம்ம பாவம் எல்லாம் நான் பாவம் செஞ்ச மன்னிச்சிடுங்க அப்படி இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அர்த்தங்கள் இருக்குது பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் சின்ன பாவம் எது இருந்தாலும் வாயினால நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அறிக்கை பண்ண பிறகு நம்ம வந்து விடுதல் ஆயிடுவோம் சோ அதுல இருந்து இந்த பாரத்துல இருந்து நீங்க விடுதல் ஆயிடுங்க உங்க உள்ளம் வந்து கலங்க கூடாது துக்கத்தோட நீங்க நாள் முழுக்க இருக்க கூடாது அதுல இருந்து வெளியில வாங்க அந்த துயரம் துக்கம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க குற்றத்தை வெளிப்படுத்தி நீ அதுல இருந்து விடுதல் ஆயிக்கோ என் மகனே உனக்கு நான் ஆறுதல் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் ஒரு நாளும் உன்னோட ஆத்மாவை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்குத்தத்தம் படிப்போம் சங்கீதம் 49:15 ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் சோ கண்டிப்பா அந்த குடும்ப தலைவனை ஏத்துப்பாரு அதே மாதிரி நம்மள எல்லாரும் ஏத்துப்பாரு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடும்ப பண்ணிக்கிற பாவத்துல நம்ம ஒரு பங்கா இருந்தாலேயோ பரவாயில்ல அத வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்ம வெளிப்படுத்தி சொன்ன பிறகு நம்ம வந்து தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த விஷயத்துக்கு வந்து பாவ அறிக்கை பண்ண பிறகு நம்ம ஆத்மா வந்து பாதாளத்துல தப்ப வைப்பாரு அறிக்கை பண்ணி விட்டுட்டு உங்க பாரத்துல இருந்து நீங்க விலகி வந்து ஃப்ரீ ஆயிக்கங்க விடுதலை ஆயிக்கங்க உங்களை நம்மள எல்லாரும் விடுதலை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உருவம் கொண்டு பூமிக்கே இறங்கி வந்தாரு சோ ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணதா தேவாதி தேவனே வந்தாரு மாம்சத்துல வெளிப்பட்டு வந்தாரு த கமிஷன் கிவன் டு ஹிம் பை காட் என்னன்னாக்கா கோ அண்ட் ஹீல் ஹோல் வேர்ல்ட் எல்லா ஜனங்களையும் ஹீல் பண்ணு கோ அண்ட் கம்ஃபர்ட் ஆல் broken hearted people பைபிள் டோட்டல் பைபிளே அதான் சொல்லியிருக்கு ஹீல் ஆல் தி பீப்பிள் அண்ட் கம்ஃபர்ட் ஆல் broken hearted people சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உலகத்துல அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் கிடையாது அனைவருக்கும் ஆறுதல் படத்தா தேவாதி தேவனே பூமிக்கு இறங்கி வந்தார் மனு உருவ கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார் ஸோ இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாருன்றது நம்மள ஆறுதல் படுத்த நம்மளை விடுதலாக்க நம்மளோட துயரத்துல இருந்து துக்கத்துல இருந்து விடுதலாக்கி நமக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கத்தான் அவர் வந்திருக்கிறாரு நல் வார்த்தைகள் பேசுங்க ஆத்மா முறிகிற மாதிரி பேசாதீங்க நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களோட வார்த்தைகள் தான் ஔஷதமா இருக்குங்க ஸோ அவரு அவங்களை வந்து உடஞ்சி போற மாதிரி பேசாதீங்க எல்லாரும் இந்த கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன் உங்ககிட்ட யாராவது நோயினால் பாதிக்கப்பட்டு கடைசி இனி வாழ்க்கையே இல்லை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாக்கா நீங்க ஆண்டவர் வச்சு வார்த்தைகள் அவர் எப்படி எல்லாம் பேசிருக்கிறாரத யோசிங்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரு நல் வார்த்தைகள் பேசி அந்த ஆத்மாக்கு வலிமை கொடுங்க புது வாழ்வு கொடுங்க அப்படி நீங்க குணமாக்க முடியும் நிச்சயமா நீங்க குணமாக்க முடியும் அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே இந்த நல் வார்த்தைகள் நீங்க சொன்னதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே நீங்க பூமிக்கு இறங்கி வந்த ஒரே ஒரு நோக்கம் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஆறுதல் கொடுக்கத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க துயரப்பட்ட ஒவ்வொருத்தரும் துக்கத்துல குழம்பி அழுகிற ஒவ்வொருத்தருக்கும் நோயினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் கொடுக்கத்தான் நீங்க இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுன்றது எங்களுக்கு தெரிய வச்சதுக்காக நன்றி அப்பா நன்றி ராஜா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமீன் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்
நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.